அழாந்தாரே அழாந்தாரே, என்னை சிறையில் போட்டி மிக்க நன்றி. போனால் போகுது, மருந்து கொடுப்பதற்கு மருத்துவர்களையாவது அனுப்பி இருக்கலாமே. மரப்பா, மரப்பா, படி. சர்வ வல்லமையும் பொருந்திய வலியன்கோடு திவான் ஆளவந்தாரின் உத்தரையிட்டு பிரகடனப்படுத்தப்படுகிற உத்தரவு யாதனி? ராஜத்ரோகமான முறையில் வலியன்கோடு சமஸ்தானத்தில் எதிரிகளோடு உறவாடி ஆட்சியை கவிட்டு ஐந்தாம் படை வேலை செய்ததற்காக திருமேனிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் திகைக்கிறாய்? கதிரவன் உதித்து காலை பணி மறைவதற்குள்ளாகவே திருமேனியின் உயிர் மறைந்துவிடும். மைத்துனன் பிழைக்க, தங்கையின் மாங்கல்யம் நிலைக்க ஒரே வழி, ஒளிந்திருக்கும் திருவள்ளுவர் சிலை இங்கே வருவதுதான். ஆமாம், அந்த சிலையை கொண்டு வருவதாக வாக்குறுதி கொடு. உன் தங்கையின் கழுத்திலே கயிறு இருக்கும். இல்லையே, இவன் கழுத்திலே கயிறு இருக்கும். பயமுறுத்தி பயனடைய நினைக்காதே. சிறைச்சாலைகள், சித்திரவதைகள், தூக்கு மேடைகள், அத்தனையும் சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொள்ளும் வீரர்கள் பரம்பரை நாங்கள். ஒரு உயிரின் விலையாக எங்கள் உயிரினும் மேலான சிலையை நாங்கள் தரமாட்டோம். போய்விடு. உன் பொறிவிழந்த முகத்தை காட்டாமல் போ. தம்பிதுரை, நீ சிந்திப்பதற்கு இந்த இரவு முழுதும் இருக்கிறது. நன்றாக யோசனை செய். உன் அழகு தங்கை அங்கே இருக்க நீ என் எதிர்காலத்தை எண்ணிப்பார். வருகிறேன். திருமேனியின் கடைசி மூச்சை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வாடை காட்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. இரக்கமற்றவனே, இந்த பரிதாப மரணத்தை பார். கண்ணீரை கண்ணீரால் கழுவிக் கொண்டிருக்க இது நேரமில்லை. என் கழுத்திலே கிடக்கும் தாலியை காப்பாற்றா, இல்லாவிட்டால் அவருக்கு முன்னே என்ன கொன்று பூவோடும் மஞ்சளோடும் பட்டோடும் பொலிவோடும் அனுப்பிவிடு. மாசத்தின் மீது ஆணை. திருமேனியை எப்படியும் நான் மீட்டு வருகிறேன். அங்கு இருக்க வேண்டாம், வேண்டாம், நிறுத்துங்கள். சபாஷ் தம்பிதுரை, சபாஷ், நீ புத்திசாலி. திருமேனியின் தண்டனை நிறுத்தப்படவில்லை, ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வெற்றியோடு திரும்பி வா.